அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடன் பேசுவது உங்கள் சட்டத்தரணி. டிரைவிங் லைசன்ஸ் எனும்போது பொதுச்சாலைகளில் பல்வேறு வகை மோட்டார் வாகனங்களை இயக்க அதன் உரிமையாளருக்கு அங்கீகாரம் அளிக்கும் அதிகாரபூர்வமான ஆவணமாகும். இது DMT எனப்படும் மோட்டார் டிராஃபிக் ஆஃப் டிபார்ட்மெண்டால் நிர்வகிக்கப்படுகிறது. 18 வயதுக்கு மேல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். லைசன்ஸை பெறுவதற்கு தியரி மற்றும் பிராக்டிக்கல் டெஸ்டில் தேர்ச்சி பெறுவதுடன் மருத்துவ அனுமதியும் பெற வேண்டும். இவ்விதமான டிரைவிங் லைசன்ஸ் எனப்படும் மோட்டார் வாகனம் செலுத்த தேவையான உரிம பத்திரம் தொலைந்துவிட்டால் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். சம்பந்தப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று காணாமல் போன டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை கொடுத்து முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த முறைப்பாடு போலீஸ் அதிகாரியால் அறிக்கையாக எழுதப்படும். அறிக்கையின் பிரதியான DOP 424 எனும் அப்பிரதியானது ஒரு பக்கத்துக்கு இலங்கை ரூபாய்கள் 25 பெறப்பட்டு போலீசாரால் முறைப்பாட்டாளருக்கு வழங்கப்படும். அத்துடன் மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட், அதாவது மோட்டார் வாகன திணைக்களம் வழங்கும் ஒரு ஃபோமையும் முறைப்பாட்டாளர் நிரப்ப வேண்டும். இந்த ஃபோமை போலீஸ் நிலையத்தில் பெறலாம். பின்னர் முறைப்பாட்டாளர் அந்த முறைப்பாடு சம்பந்தமான அறிக்கை பிரதி மற்றும் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் என்பவற்றுடன் மோட்டார் வாகன திணைக்களத்தில் அதை சமர்ப்பிக்க வேண்டும். மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரியும் போலீஸ் நிலையத்துடனும் இது சம்பந்தமான விவரங்களை சரிபார்ப்பார். பின்னர் முடிவாக அவருக்கு குறித்த நேரம் அளிக்கப்பட்டு டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்படும். இதுவே நீங்கள் உங்கள் காணாமல் போன டிரைவிங் லைசன்ஸை பெறும் முறை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.